தேமுதிக என்கிற அரசியல் கட்சியின் தலைவரும் நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தமிழக சட்டமன்றத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான நடிகர் விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். 71 வயதாகும் நடிகர் விஜயகாந்துக்கு முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா போன்று விஜயகாந்த் கழுத்தில் துளையிட்டு டியூப் மூலம் திரவ உணவு வழங்கப்படுகிறது. வென்டிலேட்டர் கருவி மூலம் ஆக்சிஜன் தரப்பட்டு தொடர் சிகிச்சை தரப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சை தரப்பட்டும் கூட அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருந்து வருவதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜயகாந்த் உடல்நிலை சீரியஸாக இருப்பதால் அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் துயரத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். அவர் பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள்.